தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் திருமலாபுரம் கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியில் கற்பதுக்கைகள், சிறப்பு நிற மண்பாண்ட ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. சிவகிரி அடுத்த வாசுதேவநல்லூர் திருமலாபுரம் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் மேடானது சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 30 லட்சம் ரூபாய் செலவில் ஜூன் 18 முதல் தொல்லியல் அகழாய்வுப் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இதில் 3 குழிகளில் 1 அடி ஆழத்தில் கற்பதுக்கைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதன் நீளம் 100 சென்டிமீட்டர் முதல் 150 சென்டிமீட்டர் வரையும் உள்ளது. மேலும் 1 குழியில் உடைந்த நிலையில் பானையின் அடிப்பகுதி கிடைத்துள்ளது. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், கருப்பு நிற பானை ஓடுகள், சிவப்பு நிற பானை ஓடுகள், மெருகூட்டப்பட்ட சிவப்பு பானை ஓடுகள், ஈமத்தாளிகளின் ஓடுகள் கிடைத்துள்ளன. கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது எனவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே செம்பினாலான கிண்ணம், இரும்பினாலான பொருட்கள், ஈட்டி, வாள், குறுவாள், கத்தி போன்ற முக்கிய பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.